राम राम, आत्मात्मा तर्पणम बनने कस्टमाइज्ड अमावस्या तर्पणम वीडियो कांची दाता यूट्यूब चैनल 9841087006 9841437006। राम राम। ஆழ்வார்கள் அருளமுகம் நிகழ்ச்சியில் அவர்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை அனுபவிக்க தொடங்கினோம். பெரியாழ்வார் பாடிய திருப்பல்லாண்டின் பொருளை, பெரியவாச்சான் பிள்ளையின் உரையை அடிப்படையாக கொண்டு அனுபவித்து வருகிறோம். கண்டிப்பாக நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இன்று அந்த திருப்பல்லாண்டின் நிறைவு பாடலின் ஆழ்ந்த கருத்தை கூறுகிறேன். திருப்பல்லாண்டு முடிந்து பின்னால் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழி என்று பெரிய பிரபந்தம் பாடினார். கண்ணன் செய்த ஒவ்வொரு விளையாட்டையும் அந்த பெரியாழ்வார் திருமொழியில் தான் அனுபவித்தார். இதில் ஆச்சரியம், பெரியாழ்வார் திருமொழி வண்ணமாடங்கள் ஷூ திருக்கோட்டியூர் என்று தொடங்கும். அதனுடைய முதல் பாடல் திருக்கோட்டியூரை பற்றி தான் பேசுகிறார். இப்ப திருப்பல்லாண்டனுடைய கடந்த பாடல் 11வது பாசுரத்தில் அல்வழக் கொன்னுமில்லா அணிகோட்டியர் ஹோன், அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே, அங்க திருக்கோட்டியூரை பத்தி குறிப்பிட்டார். அப்ப இந்த பாடல் திரட்டு திருக்கோட்டியூர்ல முடிகிறது, அடுத்த பாடல் திரட்டு திருக்கோட்டியூரில் தொடங்குகிறது. அந்தாட்சரி மாதிரின்னா இருக்கு. இது எதுல போய் முடிகிறதோ அதை வைத்து தொடங்குகிறாரோ இல்லையோ. பெரியாழ்வாருக்கு அந்த திருக்கோட்டியூர்ல அவ்வளவு ஆசை. அதனால்தானோ என்னவோ திருக்கோட்டியூர் நம்பிகள் அங்கு எழுந்தொழி இருந்தார். அவர்தான் ராமானுஜருக்கு திருமந்திரத்தின் பொருள், சரமஸ்லோகத்தினுடைய பொருளை எடுத்துரைக்க ராமானுஜரும் அத்தை அடியவர்களுக்கெல்லாம் உபதேசித்தார். எவ்வளவு அழகான செய்தி! அங்கிருந்தவர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டனர். திருக்கோட்டியூர் நம்பிகள் தான் ஆச்சாரியன் குரு, அவர்தான் ராமானுஜருக்கு இந்த பொருளை சொன்னார். கோவந்துருத்தவருக்கு அதெப்படி, நான் உனக்கு சொன்னதே நீ எல்லாருக்கும் போய் சொல்லுவாய், உனக்கு நரகம் கிடைக்கும் தெரியுமா, குருவின் வார்த்தையை மீற பார்த்தாய், உனக்கு நரகம் கிடைக்கும்னு கோபித்துக் கொண்டார். ராமானுஜர் அழகா பதில் கூறினார், இல்லை இல்லை, நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனாலும் இத்தனை பேரும் வைகுந்தத்துக்கு போவார்கள் என்னால் நான் நரகத்துக்கே போவதற்கு தயார். போவரா, அவர் கைகாட்டும் இடத்தில் நரகமே மாறிவிடப் போகிறது, அவரா செல்வார். ஆனால் கூறினார், தேவரீருடைய வார்த்தையை மீறினேன் நினைச்சுக்க வேண்டாம், இத்தனை மக்கள் படும் அல்லலை கண்டு பொறுக்க மாட்டாமல் கூறிவிட்டேன், இவர்கள் படுற கட்டத்தை பார்த்து ஐயோன்னு இறங்கி சொல்லுவதுதான் வைணவத்தினுடைய அடிப்படை கொள்கை. யாராக வேணுமானாலும் இருக்கட்டும், ஒரு ஆச்சாரியன் அவருக்கு நல்லது எடுத்து சொல்ல வேண்டும், பெருமானிடத்தில் காதலை வளர்க்க வேண்டும். அதற்குத்தானே ஆன்மீகம், அதற்குத்தானே மத தலைவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு முன்னோடிய போலத்தான் இப்ப பெரியாழ்வார் விளங்குகிறார். 12 பாடல்கள் பாடினார். அதுல கடைசி பாடல் அதனுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை. இந்த பாட்டு யாரோட சேர்ந்து பாடுறார் என கீழே மூணு மூணா பார்த்து வந்தோம் இல்லையா, பகவல்லாபார்த்தியோடே, கைவல்யார்த்தியோடே, ஐஸ்வர்யார்த்தியோடே. இன்னத்தை விரும்பி பெருமானிடத்துல வருகிறானே, அவனே வேணும்னு விரும்பி வருபவர், ஆத்மானுபவம் வேணும்னு விரும்பி வருபவர், இல்ல இல்ல சொத்து பத்து செல்வம் இன்பம் போரும் அப்படின்னு வருபவர், எல்லாரும் வருகிறார்களே. அந்த மூணு மூணு பேரை பத்தி 9 பாட்டுல பாடிட்டார். இப்ப கடைசி பாட்டு 12வது பாட்டு. இதுல யார சேர்த்துக்கிறார்னால், ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சுமார், அது ஐஸ்வர்யத்துக்காக பெருமாள்கிட்ட போய் நிற்கிற அளவுக்கும் தெம்பு இல்லை, கைவல்யத்துக்காக போய் நிற்கிற அளவுக்கும் ஞானம் இல்லை, பகவானுக்காக போய் நிற்கிற அளவுக்கும் பக்தி இல்லை. அதெல்லாம் இல்ல சுவாமி, நீர் என்னமோ ஐஸ்வர்யார்த்திங்கிறீர், கைவல்யார்த்திங்கிறீர், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல, கார்த்தால எழுந்திருந்து வேலைக்கு போகணும், குழந்தை குட்டிகளை நல்லா பார்த்துக்கணும், ராத்திரியானா வரப்போறோம், சாப்பிடணும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்கணும், போருமே, இவ்வளவுதானே நாம நினைக்கிறோம். ஓ, இதுன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கா, நாம மத்த பேருக்காக எல்லாம் பாடிட்டோம், அப்ப இவர்களுக்கு என்ன வழி? இப்போ உயர்ந்த பகவானை நினைத்து பக்தி யோகத்துக்கு போய் உபாசனம் பண்றதுக்கெல்லாம் நம்ம கிட்டக்கவே இல்லை, ஆத்மானுபவத்தை பெறுவதற்கு யோகத்துக்கு போறதுக்கெல்லாம் நம்ம கிட்டக்க இல்லை. பணங்காசி ஐஸ்வர்யம் பரணம்னா கூட, ஒரு ஹிரண்ய கசிபு சாகாவரணம் பரணம்னு ஆசைப்பட்டான், ராவணன் ஒத்தராலையும் தனக்கு மரணம் கூடாதுன்னு ஆசைப்பட்டான். இப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு அடிப்படை ஆசை இருக்குன்னு வச்சுப்போமே. இப்ப நம்மால நீ ஒரு 1000 ஆண்டு ஒத்தை காலை நின்று கொண்டு தவம் புரியுங்கள், உம்முடைய தலையே சடைமுடியாகலாம், அதில் குருவி கூடு கட்டலாம், பட்டினி கிடங்கு 1000 வருஷம்னா, இதெல்லாம் சொல்றதுக்குள்ளே பிராணம் போடும், இதுதான் நமக்கு இருக்கிற நிலைமை. அப்ப நம்ம கீழே சொன்ன மூணுலையுமே இல்லை, இப்போ
அதுவான ஏதோ கொஞ்சம் சக்தி இருக்கு. ஹிரண்யகசிபுவுக்கு சாகாவரம் பெறுவதற்காகவாவது 1000 ஆண்டு தபஸ் பண்ண முடிஞ்சது, 1 கோடி வருஷம் பண்ண முடிஞ்சது. நம்மால் அதெல்லாம் ஒண்ணுமே முடியாதே, அப்ப நம்ம இழந்தே போட வேண்டிதானார் வாண்டாங்கிறார் ஆழ்வார். நீங்க ஒத்துற இழக்க வேண்டாம், நான் சொன்ன பல்லாண்ட சொல்லுங்க. நீங்க ஒண்ணு இப்ப மலை மேல நின்று தவம் புரிய வேண்டாம், காட்டுல நின்று தபஸ் பண்ண வேண்டாம், நதியில நின்று தவம் புரிய வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நான் சொல்ற திருப்பல்லாண்ட சொல்லுங்க. அதை சொன்னீர்கள் ஆனால் உங்களுக்கு வைகுந்த பிராப்தியே பெற்றுக் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த மங்களாசாசனம் பண்றதுங்கிறது சாமானியர்களை கூட திருத்திடும். பெருமான ஆசையோட நோக்கி எங்க பெரியாழ்வார் சொன்னாருங்கிறதுக்காக திருப்பல்லாண்ட ஒரு தடவை சொல்றேன், நித்தியம் சொல்றேன். அடி எனக்கு அவ்வளவுதான் தெரியும், ஆழ்வார பாரு, என்ன பார்க்காதே, அவருடைய நிழல்ல அடிய நின்னுக்கிறேன். ஒரு பெரியவருடைய நிழல்ல நாம நின்னுட்டோம்னால் பெருமான் நம்ம குற்றங்களை கண்டுகொள்ளாமல் ஏத்துனுடுறார். அதுக்குன்னு குற்றம் புரியணும்னு அர்த்தம் இல்லை, ஆனா அவருடைய பின்னாடி நிழல்ல நாம நிற்கணும் இல்லையா. அதனாலதான் பெரியாழ்வார் சொல்லிக்கிறார், நீங்க ஒத்துருங்க கவலைப்படாதீங்க, திருப்பல்லாண்ட சொல்லுங்கனே. சொன்னால் பரமேட்டி சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே, சாமானியர்களை கூட உயர்ந்த கதிக்கு தூக்கி விட்டுவிடும், எவ்வளவு சிறந்த பலஸ்ருதி இது. அப்ப பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை, பகவான் பவித்திரன் என்றால் சுத்தமானவர். அவர் என்ன சுத்தமானவர்னா ரெண்டு விதத்திலே, ஒண்ணு நான் சுத்தமானவனா இருக்கணும், அது பல பேர் இருப்பா. ஆனா மத்த பேர் எல்லாரையும் சுத்தம் ஆக்குறதுக்கு எல்லாம் அவளுக்கு சக்தி இருக்காது. நான் சுத்தமா இருக்கேன், மத்த பேரை சுத்தமாக்க முடியுமா தெரியாது சுவாமி. ஆனா பெருமான் எப்படிப்பட்டவர்னா தானும் சுத்தமானவர், அவர் திருவடியை யார் பற்றினாலும் அவர்களையும் தூய்மையானவர்களை ஆக்கி விடுறாரோ இல்லையோ. அப்ப அவர் தூய்மையானவரா, எத்தனை அழுக்கு படைப்பு சேரு சகதி நல்லவன் தீயவன் எல்லாருக்குள்ளயும் இருக்காரே, ஆனா தூய்மையானவர் தானா? ஆமா, யாருக்குள்ள இருந்தாலும் அவர் தூய்மை வராது. அடுத்தது ஒண்ணுமில்லாத கீழே கடந்த என்னை கொண்டு போய் வைகுந்தத்துல உட்காத்தி வைக்கிறாரே, என் குற்றங்கள் எல்லாம் பார்த்தாரா, அதெல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாரா, தூய்மை ஆக்குபவர். ஆஹ், தூய்மை ஆனவர் தன்னை அண்டினவர்களை தூய்மை ஆக்குபவர். இந்த ரெண்டு பெருமை பெருமாள்கிட்ட இருக்கு. அதனாலதான் பவித்திரனைன்னு சொல்றார், பல்லாண்டன்னு பவித்திரனை, பரமேட்டியை வைகுந்தத்தில் நித்தியமாக இருப்பவனை. பரமேஷ்டி ரொம்ப உயர்ந்த ஸ்தானம், எதை தாண்டி யாரும் பார்த்தது கிடையாதோ, எதையே யாரும் பார்த்தது கிடையாதோ. தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்னவோ ஜாகிருவாகம் சசமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் என்ன உபனிஷத்து ஓதுகிறது. அந்த வைகுந்தத்தில் எந்த இடத்தில் தூக்கம் பசி தாகம் மருட்சி இருட்சி பாபம் மூப்பு மரணம் பிறப்பு ஒன்றும் கிடையாதோ அந்த இடத்தை தனக்கு ஸ்தானமாக கொண்டவர் பரமேட்டியை. சார்ங்கம் என்னும் வில் ஆண்டான் தன்னை, சார்ங்கம் வில், சார்ங்கம் என்னும் வில்லாண்டான், வில்ல ஆண்டு இருக்காருனா சுவாமி நாட்டை ஆளுவா, அது என்னது சார்ங்கம் என்னும் வில்லாண்டான்னால் வில்லை ஆளுதல், வில்லை பிடித்துக் கொண்டு கண்டவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்துதல் இல்லை, கத்தியை பிடித்துக் கொண்டு எல்லாரையும் வெட்டி கொண்டு திரிவதில்லை. கத்தி கையில இருக்கு, வில்லு கையில இருக்கு. பெருமானுடைய வில்லுக்கு என்ன பெருமையா, தானா சரவருஷம் வருஷித்து அம்பு மழை பொழிந்து பகைவர்களை எல்லாம் அழிச்சுடும், தீயவர்களை எல்லாம் அழித்து விடும். ஆனா பெருமான் என்ன பண்ணுவாரான், வில்லே பேசாமரு, நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிக்க வேண்டாம், ஒத்தரையும் கொல்ல வேண்டாம், நாம மன்னிக்கணும் மறக்கணும் எல்லாரையும் ஏத்துக்கணும், கோபப்படாதே கோபப்படாதே. இதுதான் பெருமானுடைய ஆண்மை. ஆண்மைன்னு என்ன சொல்றோம், அடிச்சுட்டே இருக்கிறது ஆண்மை இல்லை, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். எங்க நமக்கு கோபம் வந்தா செல்லுபடி ஆகுமோ அங்க கோபத்தை தவிர்க்கணும், யார நம்மால அடிச்சா அவ பேசாம இருப்பாளோ அங்க அடிக்காம இருக்கணும். நாம கூட அடிக்கவே மாட்டோம், எங்க தெரியுமோ, அடிச்சா யாரு திருப்பி அடிச்சிருவாளோ அங்க அடிக்கவே மாட்டோம், அது பிரயோஜனம் இல்லை. நாம ஒருத்தனை அடிக்க போறோம்னா அவன் அப்பாவி ஒண்ணும் தெரியாது, அவன் ஒண்ணுமே பேச மாட்டான், அடியை வாங்கிப்பான். அப்படி இருக்கிறவன் அடிக்காம இருந்தா தான் அதுதான் பெருமையே தவிர, அடிச்சா ஒருத்தர் திருப்பி அடிச்சிருவார் கையில பெரிய லத்தி வச்சுட்டு இருக்காருனா அவர் கிட்டக்கே போக மாட்டேன் சுவாமின்னு, அது என்ன பெருமையா, அதை எப்படி அடிபடுவோமே. அதனால வில்லாண்மை என்னால் கையில் வில்லை வைத்துக் கொண்டு அடித்தல் அல்ல, வில்ல வைத்துக் கொண்டு காத்தல், அடித்தல் அல்லாமல் வில்லாண்டான் தன்னை ஆலிகந்தமிவாகாசம் அவட்டபிய மகதனுகுன்னு ராமாயணத்துல சொல்றார். ராமன் அப்படி வில்ல பிடிச்சு நின்னார்னால் தானே அடங்கி ஒடுங்கி அனைவரும் ஓடிவிடுவார்கள், சண்டை போடணுங்கிற தேவையில்லை, ரொம்ப தேவை இருந்தால் தான் சண்டையிடுவதற்கே வருவரான். ஆக வில்லாண்டான் தன்னை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல், வில்லிபுத்தூர் விட்டு சித்தன். இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் ஐஸ்வர்யார்த்தி கூட வந்தார் அவரோடு பாடினார், பகவான விருப்பப்படுபவர் கூட வந்தார் அவரோட பாடினார், அப்ப அவர்கள்லாம் நாங்களும் வந்துட்டோம் நாங்களும் வந்துட்டோம்னு சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்ப திடீர்னு கடைசி பாட்டுல என்ன இருக்கு,
பில்லுபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் பெரியாழ்வாராகிற நான் பாடிய பன்னிரண்டுங்கிறார். இவரா பாடினார், கீழே இருக்கிற ஒன்பது பாடல்கள் ஆரையோ கூப்பிட்டது, ஆரோ வந்தது, ஆரோடோ சேர்ந்து பாடினது. அப்ப அவர்களெல்லாம் இல்லையா? பெரியாழ்வாரே தான் பாடினாரானால் ஆமாம், பெரியாழ்வாரே தான் பாடியிருக்கார். பின் இது அவர்களுடைய வார்த்தை இல்லையானால் அவர்களும் வந்து இப்படி பாட வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு பாடியிருக்கிறார். கண்டிப்பா கூப்பிட்டா அவர்களும் வந்துடுவார்கள், அது ஒரு நம்பிக்கை நமக்கு அப்பதானே வரும். இப்ப பெரியாழ்வாரே பாடிவிடலாம், இவரே பாடிந்தார்னா என்ன சுவாமி தெரியும்? இப்ப நான் கூட சொல்றேன், பெருமாள் கண்டிப்பா காப்பாத்துவார், நிச்சயமா ரட்சிப்பார், ஆபத்தில் கூப்பிட்டால் வருவார், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சிருமா? அதுக்காகத்தான் என்ன வழக்கம் வச்சுருக்கா, முதலையனுடைய வாயில யானை காலை கொடுத்தது, ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது, கூப்பிட்ட குரலுக்கு நாராயணன் ஓடி ஓடி வந்து காத்தார். இத சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுறது இல்ல? நான் திருப்பி திருப்பி கத்தலாம், நாராயணன் காப்பாத்துவார், நாராயணன் காப்பாத்துவார்னு நம்ப மாட்டேன். இது பாருங்க, இது ஆதி மூலமேன்னு யானை கூப்பிட்டது வந்தார், பிரஹ்லாதன் இந்த தூணுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னார், புரிஞ்சுடும். எங்கும் இருக்கிறான்னு நாலு மணி நேரம் சொன்னா கூட புரியாது, இங்க இருக்கிறானான்னு பிரஹ்லாதன் கை காட்டினார், சட்டுன்னு புரிஞ்சு போச்சு. ஆபத்தில் உதவுவார், புடவை கொடுக்கணும்னால கொடுப்பார், புரியாது. திரௌபதி கூப்பிட்டார் வந்தார், புடவை வந்ததுன்னு உடனே புரிஞ்சு போச்சே. ஆகவே எப்போதும் எடுத்துக்காட்டோட சொன்னால் இப்படி நடந்ததுன்னு சொன்னதான் புரியும். அதனாலதான் பெரியாழ்வார் என்ன பண்றார், நீங்க கவலைப்படாதீங்கோ, நீங்க ஏதோ பொருளாசையில தவித்தீர்களே, பெருமாள்கிட்ட வர முடியுமா, கவலைப்பட வேண்டாம், பொருளாசையில தவித்தவர்களையும் கூட்டே திருந்தி வந்திருக்கா. ஆத்ம பிராப்தியிலேயே போரும் இருந்தமே அந்த வரம்பு ஒழித்து வர முடியுமா, வந்திருக்கார்களே, கூப்பிட்டுருக்கேன், பகவல்லாபார்த்திகளா கூப்பிட்டுருக்கேன், யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்க யாரா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா வாருங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தான் பெரியாழ்வார் இந்த முயற்சியை எடுத்திருக்கார். அப்ப அவர்கள் வார்த்தையாக தானே பாடியிருக்கிறார். இது செய்யலாமானால் அப்பதானே நமக்கு நம்பிக்கை வரும், நம்ம செய்யலான்னு. அப்படி வந்தவர்கள் உள்ளனரே. ஆகவே வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல், ஸ்ரீ வில்லிபுத்தூர், வில்லிபுத்தூர், வில்லிபுத்தூர்ல பிறந்ததுனால பெரியாழ்வார் கேட்டமா, இல்ல பெரியாழ்வார் இங்க பிறந்ததுனால வில்லிபுத்தூர் கேத்தமானா, தெரியல. அந்த அளவுக்கு ஒண்ணு கொண்டு ஏத்தமா, வில்லிபுத்தூர் விட்டு சித்தன், விஷ்ணுவ தன் உள்ளத்தில் கொண்டவர். ஆழ்வார் சொல்லிக்கிறார், நானே இந்த பெருமாளை மனசை விட்டு வெளியில போன்னு தள்ளினாலும் லெல்ல ஆழ்வீர் என்ன போக சொல்ல வேண்டாம், நான் உங்க மனதோட தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்கார். வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் அவர் ஆசைப்பட்டு பாடியற நல்லாண்டென்னு நவீன் உரைப்பார். இதுதான் நல்ல காலம், இத்தனை நாளும் கம்சன் முகத்துல முழித்தோம், இன்னைக்கு கண்ணன் முகத்துல முழிக்க போறோம் என்று அக்குருடன் போறான். அத்தியமே சபலன் ஜென்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா என்று ஆசைப்பட்டுட்டே போனா போறே, இன்னைக்கு தான் நமக்கு பல்லாண்டு பாடுற பாக்கியம் கிடைச்சது. எத்தனையோ வருஷம் இப்ப இதை கேட்டு இருக்கிறவாழ வச்சுப்போமே, 15 வயசு குழந்தை கேட்கலாம், நீங்க 30 வயசுக்காரர் கேட்டுருக்கலாம், 80 வயசுக்காரரும் கேட்டுருக்கலாம், இது வரைக்கும் என்னமோ 85 வயசாகியும் ஒரு தரம் பல்லாண்ட முழுக்க கேட்கிற வாய்ப்பு கிடைக்கல, இப்ப திடீர்னு இதன் மூலமா கேட்கிற அச்சிந்தித்தமா. இப்ப நம்ம வீட்டிலேயே தானே இருந்து பார்த்துட்டு இருக்கோம், திடுப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சது வந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டோம், இப்போ இது யாரும் எதிர்பார்த்திருப்போமா, சட்டுன்னு கிடைச்சதோ இல்லையோ, ஓ அப்படித்தான் நம்ம கிடைக்கும், கிடைச்ச நாள் நல்ல நாள், அதைத்தான் நல்லாண்டுன்னு நவீன் உரைப்பாருங்கிறார். இது எந்த நாள் தேட வேண்டாம், செவ்வாய்க்கிழமையா அட்டமியா நவமியா எல்லாம் பார்க்காதீங்க, என்னைக்கு திருப்பல்லாண்டு கேட்க கிடைச்சதோ, திருப்பல்லாண்டு சொல்ற பாக்கியம் கிடைச்சதோ நல்லாண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயணாயவன்னு நல்ல காலம்னு சொல்லி யாரெல்லாம் கூறுவார்களோ என்ன நவீன் பகவானை நல்லாண்டென்னு நவீன் உரைப்பார். இது நாள் வரைக்கும் எப்படி நான் இருந்துட்டேன்னால் மமேதன் என்னது என்னதுன்னு இருந்தேனா, இப்ப எப்படி இருக்கேன், ஒன்னது ஒன்னதுன்னு புரிஞ்சுட்டேனா, அதான் நல்லாண்டுங்கிறார். தீ ஆண்டுக்கு நல்லாண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாம் என்னது என்னதுன்னு இருந்தா தீயது, எல்லாம் ஒன்னது உனக்குரியவன் நான் தெரிஞ்சுட்டா நல்லது. நல்லாண்டென்னு நவீன் உரைப்பார் நமோ நாராயணாயவன்னு எங்கெங்கேயும் தேடினு போக வேண்டாம், நமோ நாராயணான்னு சொன்னா போறது. சொன்னால் பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே, வைகுந்தத்துக்கு போய் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை முன்னாடி இருந்து பாடுவோமா, ஓ எவ்வளவு அழகா இருக்கார், இந்த திருமார்பும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறது நம்ம கண்ணால பார்க்க முடியல, கண்ணச்சில் திருஷ்டி தோஷம் பட்டுடும்னு அப்படி வலப்பக்கத்துக்கு வருவாளாம், ஓ கைய அந்த சுதர்சன சக்கரமும் சேர்ந்து இருக்கிற அழகு பார்க்க முடியல நம்ம கண்ணே பட்டுடும் போல் இருக்கே பின்னாடி போவாளாம், மாலை மாலை தாங்கியும் சேர்ந்து இருக்கிற அழகு எப்படி இருக்கு, தோல் அழகு எப்படி பார்க்க முடியல இடது பக்கம் வருவாளாம், இந்த பாஞ்சஜன்னமும் கையும் சேர்ந்து இருக்கிற அழகு எப்படி இருக்கு பார்க்க முடியல முன்னாடி வருவாளாம், இப்படி சுத்தி சுத்தி சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டேன், பல்லாண்டு பல்லாண்டன்னு பாடிண்டே இருப்பார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பாடுவார்கள், பல்லாண்டு, இனி ஆண்டு கணக்கே இல்லாமல் காலக்கணக்கே இல்லாமல் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கும், பேறு பெறுவார்கள் என்பதோட பெரியாழ்வார்
திருப்பல்லாண்டு பாசுரத்தை முடிச்சிருக்கார். இப்ப நமக்கும் திருப்பல்லாண்டு திவ்ய பிரபந்தம் முடிஞ்சுடுத்து.